வணக்கம். லைட் டு சினிமா 360 நேயர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஆன ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னிக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாங் ரிவ்யூவோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா என்ன சாங்னா, கணினி எனக்கு தான் அப்படின்ற சாங். இது எந்த படத்தில் இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போத்தனூர் தபால் நிலையம் சொல்லிட்டு டைரக்டட் பை பிரவீன். நான் கிடையாது, அவருடைய பேரும் பிரவீன் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஃபுல்லாகவே தென்மா அவருடைய மியூசிக் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஒரு சாங் கணினி எனக்கு தான் சாங்கை வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு ராஜேஷ் அவர்களுடைய மியூசிக்கில். வாசுகி அவர்களுடைய சூப்பரான லிரிக்ஸில் பயங்கரமாக வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஒரு லிரிக்கல் வீடியோவை விஷுவலாக பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போத்தனூர் தபால் நிலையம் அப்படின்றது கண்டிப்பாக படம் நடக்க போகிறது ஒரு 70s 80s நடக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பைக்ஸாக இருக்கட்டும், அவங்க வீடாக இருக்கட்டும், அதை தாண்டி அதை சுற்றி இருக்க ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 80s 70s வரா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்றீங்க. முக்கியமாக வந்து என்ஃபீல்டு ரேஞ்சில் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கோ ஒரு பைக்கு, அந்த பைக்கில் வந்து ஒரே சைடில் கிக்கரும் இருக்குது, அதே சைடில் கீர் போடுற அந்த கீர் பாக்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான பைக்ஸ்லாம் கிடைக்கணுமா, அப்படி கிடச்சிதுன்னா எவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி கீழே இருக்க காமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருக்கும்பொழுது கன்னி எனக்கு தான் இந்த சாங் எதை பற்றி சொல்லுது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலான பையன், அவனுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அந்த லிரிக்ஸை வச்சு அப்படியே போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்னாலஜியை பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் வருது. அது கனி நீ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து அதில் வந்து ஒரு சின்ன டபுள் மீனிங்கோடு ஒரு சூப்பராக, ஏன்னா ஒரு ரொமான்ஸ் அப்படின்றது வாழும்போது கண்டிப்பாக ஒரு சில இடங்கள்ல அந்த டபுள் மீனிங் அப்படின்றது தேவைப்படும். அதை இந்த பாடல்களில் ரொம்ப அழகாக வாசுகி அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷுவலாகவும் சரி, கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு 70s 80s வந்து ஒரு சாங்கை பார்த்தா என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அவர்கள் இதில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு, அஞ்சலி அவர்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த போத்தனூர் தபால் நிலையம் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலே பயங்கர கேட்சியாக இருக்குது. இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறாங்க, டெக்னாலஜியால் இங்கே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, இது ப்ளஸ்ஸாக மைனஸாகனு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஒரு மாதிரி காமிக்கலாக கொண்டு போக போகிறாங்களா. ஏன்னா வந்து இந்த சாங்லேயே வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வருது, அவரை எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல, ஒரு பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக அவ்வளோ சூப்பராக இருக்கார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கார். கண்டிப்பாக ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்றது இந்த ஒரு சாங் மூலமாகவே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த ஒரு சாங்கை கேட்டிருந்தீங்கன்னா, இந்த சாங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு பழைய காலத்து பொருட்கள் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட், இல்லை ஏதாவது ஒரு பழைய காலத்து பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன மாதிரியான பொருள். எனக்கு எப்பயுமே வந்து பென்ஸ் காருடைய அந்த இ கிளாஸ்னு ஒன்று இருக்கும், ரொம்ப பழசு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 1970s வந்து ஒரு காரு பயங்கர அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அன்சார்டட் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வரும் ஒரு ரெட் கலர் கார், எனக்கு அந்த கார் பயங்கர ஃபேவரட். அது அந்த கார் எனக்கு எதனால் அவ்வளோ பிடிக்கும் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பழைய கிளாசிக்கலான விஷயங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது பிடிச்சிருக்கலாம், அதை பற்றியும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறேன், நான் பிரவீன் கே எஸ், பாய்.